ராமநாதபுரம் அதிமுக நகர் கழகத்தின் சார்பில் கழகத்தின் கோயிலை மீட்டெடுத்த எடப்பாடியார் என்ற கோஷங்களுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதிமுக தலைமை அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்தது தொடர்பாக மயிலாப்பூரில் ஆர்டிஓவின் நடவடிக்கைகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் ரத்து செய்து இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடியாரிடம் சாவியை ஒப்படைக்க உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம்ஏ முனியசாமி அறிவுறுத்தலின்படி மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தும் வகையில் ராமநாதபுரம் நகர்கழக செயலாளர் என்ஆர் பால்பாண்டியன் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் பட்டாசிகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கழக தொண்டர்கள் கொண்டாடினர். இதில் கழக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஆர் ஜி ரத்தினம், அவைத்தலைவர் ராமமூர்த்தி, நகர் துணைச் செயலாளர் ஆரிஃப் ராஜா, மாணவரணி மாவட்ட செயலாளர் கே செந்தில்குமார், நகர பொருளாளர் கே வி மணிகண்டன், பாசறை நகர செயலாளர் கே எஸ் மணிகண்டன், மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் நேதாஜி, நகர்மன்ற உறுப்பினர் செல்வம், மாவட்ட மகளிரணி இணைச் செயலாளர் நாகஜோதி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் வீரபாண்டி முனியசாமி மற்றும் நகர்கள நிர்வாகிகள் ஏராளமானோர் கழகத்தின் கோயிலை மீட்டெடுத்த எடப்பாடியார் என்ற கோஷங்களுடன் கொண்டாடினர்.